ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேண்ட் வெல்கம் டு கே பி எக்ஸ்க்ளூசிவ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகன் இட்லி கடையில் வந்து ஒரு நாலு விதமான சட்னிஸ் வைப்பாங்க ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு வெங்காய சட்னி தெரியும் தேங்காய் சட்னி பேசிக்காக தெரியும் ஸோ அது போக இன்னும் ரெண்டு சட்னி இருக்கும் ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு நீங்கள் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு மிளகா கணக்கு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு ஆளுக்கு ரெண்டு வெங்காயம் கணக்கு வச்சுக்கோங்க ஸோ அதை மாதிரி கணக்கு வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு வெங்காயம் தக்காளி அதை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது போக நீங்கள் வந்து சாதாரணமாக இது வந்து தக்காளி சட்னி செய்கிற ப்ரொசீஜர் ஆனால் அந்த கடையோட ஸ்பெஷாலிட்டிக்கு இன்னும் நம்ம அது அடிஷனாக என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் தூள் பூண்டு உப்பு இஞ்சி இதையெல்லாம் போட்டு நல்லா திருப்பி சாட்டை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு துண்டு புளி போட்டுக்கோங்க சின்ன துண்டு போதும் புளி மட்டும் போட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பை வந்து அது நல்லா தக்காளி வந்து நல்லா வெந்தது நமக்கு தெரியும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதோட வந்து ஒரு கை பொரிக்கடலில் ஆட் பண்ணணும் அதாவது ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க ஓ ஜஸ்ட் மேலே தூவி விட்ட மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணி அது ஆட் பண்ணி நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற கூடிய ஒரு விதமான ஒரு தக்காளி சட்னி நமக்கு ரெடி அடுத்தது வந்து நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு வெங்காயமும் இல்லாமல் ஒரு க்ரீனிஷாக ஒரு கலரில் ஒரு சட்னி கொடுப்பாங்க அந்த சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் சின்ன வெங்காயமும் போடலாம் பெரிய வெங்காயமும் போடலாம் அது உங்கள் இஷ்டம் ஸோ வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு கை அளவு புதினா எடுத்து அதாவது நம்ம எவ்வளோ வெங்காயம் ஆட் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் புதினாவும் எடுத்துக்கோங்க ஆட் பண்ணி எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரெண்டு 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 உப்பு போட்டுட்டு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துடலாம் அவ்வளோதான் ஸோ ரொம்ப சிம்பிளாக ரெண்டுமே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒன் மினட்ல செய்யக்கூடிய சட்னி தான் நமக்கு முருகன் கடையில் செய்கிற மாதிரி ஒரு சட்னி வந்து நமக்கு ரெடியாகிடுச்சு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இப்போ பாய்